எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். கால் வலிக்கு உட்காந்துருக்கேன். நீங்க வந்தா ஜிலேபி சாப்பிடாம நான் போவே பண்ணேன். ஸோ வந்து நம்ம போன வீடியோ வந்து நீங்கள் அமுத சுரபியில் வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு ஃபுல் கட்டு கட்டி ஒரு பெரிய மெகா தாலியை வந்து சாப்பிட்டு தம்சு பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நமக்கு ஃபுட் ரிவ்யூக்காக எடுத்தது. பட் எனக்கு வந்து பர்சனலாக இதோட ஆம்பியன்ஸ் அண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து நம்ம அந்த வீடியோவே காமிச்சிருப்போம். இப்போது சம்மர் ஸ்பெஷல் இது. ஸோ இது சம்மருக்காக வச்சுருக்காங்க. வின்டரில் வந்து இது இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் சம்மரில் வந்து டெய்லியும் ஒரு சர்பத்தோ இல்லை வந்து ஒரு சோடா அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஸ்பெஷல் நாங்கள் வந்து அன்றைக்கி என்ன வச்சுருக்காங்கன்னா சிக்கன் தண்டா வச்சுருக்காங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அப்படின்னா இந்த பீட் பிரெட் தான். அது எனக்கு பிடிச்ச ஐட்டம். அதுக்கு பிடிச்சது. பட் வந்து ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா மைதா கிடையாது. வீட்டு இது வரைக்கும் நான் எத்தனையோ டைம் வாங்கிட்டேன். 3 இயர்ஸாக வந்து நான் இதை வாங்கிட்டுருக்கேன். ஸோ வாங்குகிற எந்த டைமுமே வந்து இது ஒரு ட்ரையாகவோ எதாவுமே இருக்காது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ வந்து இதில் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சது இதில் எக்கு போட மாட்டாங்க அப்படிங்கிறது. அந்த அக்கா தான் சொன்னாங்க இதில் வந்து எக்கே போட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ எக்ஸ் ப்ரெட்டை நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் சுத்தமாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதில் கூட அவங்க வந்து வெஜிடேரியன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி. ஸோ இந்த பொடியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த பருப்பு பொடி. இப்போ தானே நம்ம வந்து உள்ளே சாப்பிட்டோம். ஸோ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு சூடாக சாதம் அது கூட வந்து இது போட்டுட்டு நம்ம வந்து ஒரு நல்ல தாராளமாக 2 கரண்டி நெய்யை உள்ளே ஊற்றி ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம்னா போதும். ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஆந்திரா மீல்ஸில் கொடுக்குற பருப்பு பொடி லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ இது அது இது வந்து நீங்கள் உள்ளே சாப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் வெளில வந்து இதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பொடி வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் நான் சாப்பிடல. பட் பருப்பு பொடி அட் ரைட். அப்புறம் இந்த கீழே இருக்கிற ஊறுகாய் கூட வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இந்த பூண்டு ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், அப்புறம் இந்த காய்ச்சல் புளிக்காய்ச்சல்லாம் அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க. வெறும் ரைஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து பசஞ்சு சாப்பிட்டுக்கிற மாதிரியான ஐட்டம் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டர்ஸ். இங்கே தான் முக்கால்வாசி ஜிலேபி பண்ணுவாங்க. ஸோ நான் வர்றப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நான் டெம்ப்ட் பண்ணிடுவாங்க. அதை சுற்றிகிட்டே இருப்பாங்களா. கரெக்டாக பீக் டைம்ஸும் சுற்றுவாங்க. ஆஃப்டர்நூன் சுற்றுவாங்க, அப்புறம் நைட்டு கரெக்டாக டின்னர் டைம் நான் ஒரு 7 to 9 பார்த்தீங்கன்னா அதை சுற்றிட்டு இருப்பாங்க. சுற்றும்போது எனக்கு வந்து பார்த்தோன்னே நம்ம டெம்ப்ட் ஆயிடுவோமா, கண்டிப்பாக வாங்காமல் நான் போகவே மாட்டேன். இங்கே வந்தால் ஜிலேபி சாப்பிடாமல் நான் போகவே மாட்டேன். வந்து சாக்லேட்ஸ் கூட விற்கிறாங்க. இதுவும் வந்து அவங்களோட செல்ஃப் இதுதான் வந்து பிராண்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வந்து கரவை பால்னு சொன்னாங்க. அந்த பால் கரவை பாலில். ஸோ அது வந்து அதில் செய்கிற ஸ்வீட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வேற என்ன, அந்த சாண்ட்விச் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸ்வீட் சாண்ட்விச் ஆனால் அது வந்து இன்னைக்கு அவைலபிளாக இல்லை. ஏ எங்கே போகிற எங்கே போகிற குழந்தைங்களுக்கு ஸோ வந்து நீங்கள் ஹோட்டலில் அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போதே குழந்தைங்க அட முடிக்க ஆரம்பிச்சிடும். ஏ வெளியே எனக்கு தெரியுது மூஞ்சல் என்னை கூட்டுப்போ அப்படின்னு அப்படியே வந்துடலாம். நம்ம ஜாலியாக வந்து அவங்களையும் விளையாடி விட்டு நம்மளும் ரிலாக்ஸாக உட்காந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போகலாம். பார்சல்கெலாம் இங்கே வெயிட்டிங் உட்காந்துக்கலாம் மட்டும் நல்லாயிருக்கு. பார்சல் கூட வந்து யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹால்லாம் காட்டுறேன்னு சொன்னால் ஆனால் வந்து வெட்ட வெளியில் நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, வந்து அமுத சுரபினாலே வந்து ஃபுல்லாக சுற்றி ஒரு நேச்சர் ஓரியன்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து ஓப்பன் ஸ்பேஸு. ஸோ வந்து ரிசப்ஷனுக்காக வந்து இது மோஸ்ட்லி எடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 2000 மெம்பர்ஸ் வந்து அக்காமடேட் பண்ணலாங்கிறாங்க. ஒரு 2000 மெம்பர்ஸ்க்கு சைடில் வந்து புஃபே மாதிரி ஃபுல்லாக வச்சிடலாமாம்மா. ஸோ சாப்பிட்றக்கும் இதுதான். இங்கே வந்து டேபிள்ஸ் போட்டுருவாங்க.
ஸோ ஃப்ளோட்டிங்கில் ஏன்னா அட் அ டைம் யாரும் வரப்போகிறது இல்லை. ஸோ ஃப்ளோட்டிங்கில் ஒரு 2000 மெம்பர்ஸ் வந்து இங்கே வந்து அக்காமடேட் ஆகிக்கலாம். பட் யூஸ்வலாக இப்போ எங்களோட ரிலேட்டிவே வச்சுருந்தாங்க. எப்படி வச்சுருந்தாங்கன்னா ரெண்டுமே புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் இதுவும் சேர்த்து புக் பண்ணியிருந்தாங்க. நைட்டு வந்து கொஞ்சம் நேரம் அங்கே ரிசப்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் ரிசப்ஷன் வந்து சும்மா இங்கே வந்து நின்று ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு. ஆமாம், நார்த் இந்தியன்ஸாக இருந்தால் வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து சங்கீத்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் நார்த் இந்தியன்ஸ் நம்ம தான் வச்சோம். நீங்கள் ஏதோ சாப்பிடணுங்க சொல்லி சங்கீத் வச்ச. ஆமாம், நம்ம வச்சோம் மெஹந்தி ஃபங்க்ஷனில் வச்சோம். பட் நம்ம கப்பு இது இல்லை, இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. பட் நாங்கள் வரும்போது தான் இது வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. வந்து அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து அவனி ஹால்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இங்கிருந்து நீங்கள் இன்டர் கனெக்டட் தான். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக இது எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அது மட்டும் எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த ஹால் ஃபுல்லாக வந்து நம்ம காட்டுற பாருங்க, விரித்தனம் சூப்பராக இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ அதான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிசப்ஷன் செட்டப்காக பண்ணியிருக்காங்க. நமக்கு இது ஃபுல்லாக வந்து ஒரு 500 சீட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன் த ஹோலில் ஒரு 1000 மெம்பர்ஸ் வரைக்குமே வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 500 பேர் அட் அ டைம் வரப்போகிறது இல்லை. ஸோ ஃப்ளோட்டிங்கில் தான் இருப்பாங்க. நீங்கள் 1000 பேர் வர வரைக்கும் கூட நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். கால் வலிக்கு உட்காந்துக்கிறேன். ஸோ அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து டைனிங் அங்கே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து டைனிங் காமிச்சிடுறேன். ஸோ இங்கேருந்து கனெக்ஷன் அங்கே இருக்கிறனால இங்கே முடிச்சுட்டு நம்ம உங்களுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குது. மதியமே மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் அங்கே முடிச்சுட்டு ரிசப்ஷன் இங்கே முடிச்சுட்டு காலையில் முகூர்த்தம் முடிச்சுட்டு சாப்பாடு வெளியில் கூட வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ஸோ எல்லோரும் வந்து ரிசப்ஷனில் தான் உள்ளே கூட்டு போவாங்க. ஆனால் உங்களுக்கு பிங்க் வழியிலேருந்து உள்ளே கூட்டு போய் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரிசப்ஷன். இங்கே வந்து ரெண்டு சைடுமே வந்து லோ கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே நீங்கள் வெளியில் உள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் ரிசப்ஷன் பார்க். இந்த இடத்துல வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட் இது. இது வந்து வரவேற்கிற இடம். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நான் உங்களுக்கு காட்ட விட்டது அப்படின்னா ஒரு பேக்கரி இருக்குது ஃப்ரண்ட்டில், அது மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டலை. மற்றபடி இந்த ஹோட்டலை கவர் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஹோட்டலில் வந்து நான் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இவ்வளோ வந்து ஒவ்வொன்றையும் காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து எந்த பேட் ப்ரொமோஷனும் கிடையாது. பட் நான் காட்டுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னா இங்கே வைக்கணும்னு நான் நிறைய டைம் அப்படிக்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வருதோ கண்டிப்பாக இங்கே தான் போய் வைக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் ரீசெண்டாக வந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு கூட நான் வந்து வீட்டில் அத்தைக்கிட்ட வந்து இங்கே தான் ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருந்தேன். பட் அந்த கல்யாணம் வந்து கோயிலில் வைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு கோவிட்னால. ஆமாம், கோவிட்னால. ஸோ அதனால் அது பண்ண முடியல. பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் நம்ம பொள்ளாச்சியில் அப்படின்னா அது இதுதான். எனக்கும் வந்து வெஜிடேரியன் பிடிக்கும், எனக்கும் ஒரு வெஜிடேரியன் பிளேஸ் பிடிக்கும் அப்படின்னா அது வந்து ஆன் த ஹோலில் கோயம்புத்தூரும் சரி இதுவும் சரி எல்லாத்தையும் வச்சு ஐ லைக் திஸ் பிளேஸ் ஃபார் த ஆம்பியன்ஸ்.